புதுச்சேரியில் கோவிட் பரவலால் நிறுத்தப்பட்ட ஹைதராபாத் பெங்களூர் விமான சேவை மீண்டும் துவங்கியது. முதல் விமானம் ஹைதராபாத்திலிருந்து பகல் 12:05 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:30 புதுச்சேரி வந்தடைந்தது. விமானத்தில் வந்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை முதல்வர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும், கவர்னர் சார்பிலும், அமைச்சர்கள் சார்பிலும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லார் சார்பிலும், எல்லா துறையிலும், அதில் புதுச்சேரிக்கு வருவதாக இருக்கட்டும், புதுச்சேரியின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக இருக்கட்டும், இணைப்பை ஏற்படுத்தி தருவதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு புதுச்சேரி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இது ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். இன்னும் பல நகரங்கள், திருப்பதி போன்ற ஆன்மீக நகரங்கள் மற்றும் பல நகரங்களை தலைநகரம் இணைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இதில் நாம் வந்து எல்லையில் இருக்கோம். இதில் நிலம் கையகப்படுத்துவதில் தமிழகத்தின் நிலம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் அதை அவங்க கணக்கு பார்க்காம நிச்சயமாக அந்த நிலம் கொடுத்தால், இந்த விமான நிலை விரிவடைந்தால் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்ற ஒரு விதத்தில், ஒரு பரந்த விமான நிலையத்தை, பரந்து விரிந்த விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு பரந்து விரிந்த மனதோடு தமிழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன்.